வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக இன்று தமிழகத்தில் கிட்டத்தட்ட 18,720 பெண் பணியாளர்களுக்கு, தொழிற்சாலைகளை பணிபுரியும் நமது சகோதரிகளுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட தங்கும் ஒரு மிகப்பெரிய விடுதிகளை அங்கே கட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து இந்தியாவிலேயே முதல் இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ஸ்கீம். இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் எங்குமே இல்லை. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கான தனியான ஒரு தனி கேட்டட் கம்யூனிட்டியே உருவாக்கியிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். கிட்டத்தட்ட 706 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட்டு இன்று அந்த திட்டத்தினை தொடங்கி வைக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் சேர்மன் திரு யாங் லியூ அவர்கள் சென்னை வருகை தருகிறார். நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே அந்த இடத்துக்கு வந்து இந்த திருப்பிழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். அவர்கள் பொறுத்தவரை பெண்களுக்கான தேவைகளை, அடிப்படை தேவைகளை, அனைத்து வித தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறார். அவருக்கு அதே போல எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்ல இப்போ மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், புதுமை பெண் திட்டம் ஆகட்டும், இப்படி பல திட்டங்களை வகுத்து அவர்களுக்கான ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை, அவர்கள் வாழ்க்கை தரனை முன்னேற்றும் ஒரு வேலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு திட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ பணிபுரியும் பெண்கள் ஃபேக்ட்ரிஸில், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல், ஒரு சுத்தமான, சுகாதாரமான, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்க வேண்டும். அவர்கள் பணிபுரியும் இடத்துக்கு பக்கத்திலேயே அந்த இடம் இருக்க வேண்டும், தங்கும் இடம் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் இந்த அமைப்பை இங்கே ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இப்போ இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒட்டுமொத்த இந்த கிட்டத்தட்ட 13 பிளாக், ஒரு பிளாக்லேயும் 10 மாடி, ஒரு பிளாக்கில் 1440 பேர் தங்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள், ஒட்டுமொத்தமாக 18,720 பெண்கள் அங்கே தங்க போகிறார்கள். ஒரு 3 சிறிய கிராமங்களே அங்கே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், சாதாரண ஒரு கட்டிடம், சாதாரண ஒரு ஹாஸ்டல் மாதிரி நீங்கள் இதை கருதிடக்கூடாது. இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு தனி வில்லேஜே அங்கே வந்து கிராமத்தையே உருவாக்கி இருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள், ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம், அவர்களுக்கு சுடு தண்ணி வரதுக்கான சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ் போட்டிருக்கோம், 24/7 முழு நேரமும் அவர்களுக்கு தேவையான மின் வசதி அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுக்கு தேவையான ஜென்செட்டும் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரை வரலாற்றில் இதுவரை இந்தியாவில் எங்குமே இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கவும் அவர்களுக்கான அந்த சூழலை, ஒரு பாதுகாப்பான சூழலை அங்கே உருவாக்கவும், இதை பார்த்து இப்போ ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்த மாதிரி ஒன்று இப்போ இது முழுமையாக அவங்க எடுத்துட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த இடத்துமே அவங்க ரெண்டில் எடுத்துகிட்டு அதை பயன்படுத்த போகிறாங்க. இப்போ இது வந்து உலகம் எங்கும் பேச போகிறாங்க. ஏன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உங்களுக்கே நல்லா தெரியும், ஆப்பிள் போன்ற பல நிறுவனங்களுக்கான அந்த உதிரி பாகங்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது உலகளாவே ஒரு செய்தி, எல்லா உலகம் முழுக்க இதை பற்றி பேச போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு என்ற இந்த ஒரு ஸ்டேட்டில் மிக சிறப்பான ஒரு முறையில் தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க அங்கே பணிபுரியும் போது ரொம்ப அற்புதமான இயல்பான ஒரு நல்ல சூழலில் அவங்களுக்கு வெளில அவுட்டோர், இன்டோர் ப்ளே ஏரியாலாம் கூட அங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில், நல்ல சூழலில் அவங்க பணிபுரிகிறாங்க. நல்ல சூழலில் அந்த உங்கள் நீங்கள் வாங்குகிற அந்த பொருள் இப்படி தயாரிக்கப்படுகிறது என்று வெளிநாடுகளில் பேசும்பொழுது இன்னும் அதிகமான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமாக, மிக பிரகாசமாக இருக்கிறது. இதைத்தான் முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனை எப்படி தமிழகத்தை வளர்த்து வருகிறது என்று நாங்கள் எல்லோரும் பெருமையுடன் எல்லா இடத்திலும் பேசுவதுண்டு. ஒரு 670 கோடியுமே நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நிதி கடன் எல்லாம் சேர்த்து, எஸ்பிஐ கடனெல்லாம் சேர்த்து சொல்கிறேன், மொத்தமாக ஆல்மோஸ்ட் முழுக்க 90% நம்ம தமிழ்நாடோட, அதாவது தமிழக அரசோட நிதி தான்.
இல்லை இப்போ அவங்களுக்கு மேன் பவர் பக்கத்துலேயே இருக்கனால இப்போ அது விமன் பவர் தான் சொல்லணும், ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கான ஒரு ஒரு விடுதி இது. இப்போ அவங்க அங்கே வந்து தங்கும்போது பக்கத்தில் ரொம்ப சின்ன, அவங்க நடந்தே போயிடலாம் பணிக்கு, இதனால் இதுக்கு ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் குறையுது அப்படின்னு சொல்லுனாங்க. அதனால் அங்கே ட்ராவலுக்கு அவ்வளோ தூரம் வண்டி எடுத்து பஸ் எடுத்து இவ்வளோ தூரம் 1 ஹவர் ட்ராவல் பண்ணி அப்படிலாம் போக தேவையில்ல. பக்கத்தில் பணிபுரியும் இடத்துக்கு பக்கத்தை அருகாமையாலே இந்த இடம் அங்கே தேர்வு செய்து 20 ஏக்கர் நிலத்தை சிப்காட் வழங்கியிருக்கிறது. மொட்டு மொத்தமாக சிப்காட்டோட ஒரு பணி தான் இது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இடம், இப்படிப்பட்ட ஒரு வசதி வேற எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இல்லை. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.